அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. பழைய வாகனத்தை விற்றவரின் பெயரை மாற்றாமல் மற்றொருவருக்கு அந்த வாகனத்தை விற்ற வாகன நிறுவனமே நஷ்ட ஈடு தொகையை செலுத்த வேண்டும் என்று நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் சந்திரத்தோப்பைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஆலங்காட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தில் தன்னுடைய பழைய ஹீரோ ஸ்பெண்டர் பிளெக்ஸ் இருசக்கர வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிதாக பஜாஜ் டிஸ்கவர் இருசக்கர வாகனத்தை 2016 வாங்கியுள்ளார். அவ்வாறு எக்ஸ்சேஞ்ச் செய்த பழைய வாகனத்தை வாங்கிய நிறுவனம் வேறொரு நபருக்கு விற்பனை செய்தது. ஆனால் வாகனத்தை விற்றபோது முறைப்படி போக்குவரத்து அலுவலகத்திற்கு சென்று பதிவு சான்றிதழ் பெயர் மாற்றம் செய்து தரவில்லை. அந்த வாகனம் 2017 வேளாங்கண்ணி அருகே ஒரு விபத்தில் சிக்கி தனசேகரன் என்பவர் இறந்துவிட்டார். இறந்தவரின் வாரிசுகள் வாகன விபத்து நஷ்ட ஈடு கோரி நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு விசாரணையில் விபத்தின் போது வாகனத்தை இயக்கிய நபர் குடிபோதையில் இருந்ததால் காப்பீட்டு நிறுவனம் தங்களுக்கு பொறுப்பில்லை என்று கூறியது. ஆனால் நாகை நீதிமன்றம் காப்பீட்டு நிறுவனம் 32 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மேற்படி வாகனத்தின் பதிவு சான்றிதழில் உரிமையாளராக ரமேஷ் பெயர் இருக்கும் காரணத்தால் பிறகு அந்த தொகையை ரமேஷிடமிருந்து வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் கூறியது. தன்னிடமிருந்து எக்ஸ்சேஞ்ச் முறையில் வாகனத்தை பெற்ற நிறுவனம் பெயர் மாற்றம் செய்யாமல் வாகனத்தை மறுவிற்பனை செய்ததற்காக அவர்கள் மீது ரமேஷ் ஜூன் மாதம் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த நுகர்வோர் ஆணையம் வழங்கிய தீர்ப்பில் பெயர் மாற்றம் செய்யாமல் வாகனத்தை மறுவிற்பனை செய்தது, மறுவிற்பனையில் வாங்கிய நபர் குடிபோதையில் இருந்த நபரை வாகனத்தை இயக்க அனுமதித்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே வாகனத்தின் பழைய உரிமையாளரான ரமேஷ் விபத்து இழப்பீடு வழங்க தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணமாக இருந்த தனியார் வாகன நிறுவனமே ரமேஷுக்காக விபத்து நஷ்ட ஈடு தொகையான 32 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும். மேலும் அந்த வாகனம் தொடர்பாக வேறு எந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அதற்கும் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வதாக ஒரு இண்டெம்னிட்டி பாண்ட் எழுதி கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. மேலும் ரமேஷுக்கு நஷ்ட ஈடாக 1 லட்சம் ரூபாய் வழக்கு செலவு தொகையாக 10,000 ரூபாய் ஒரு மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது.